வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்டரி இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அஞ்சல் அலுவலக வேலைவாய்ப்பு அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு போஸ்டிங்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ அடுத்து பி பிடெக் கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து கம்ப்ளீட் பண்ணிவிங்க அப்படின்னா போதும் ஸோ இது நீங்கள் வந்து இந்த ஜாப் எலிஜிபிள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் இல்லை ஸோ மற்றவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக எத்தனை போஸ்டிங்ஸ் இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஏஜ் லிமிட்ஸ் எல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறக்கு முன்னாடி தமிழ் ஷா ஃபேக்ட்ரி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரஸ் பண்ணிவிட்டு அதில் ஆலுங்கிராப்ஸை ப்ரஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடு அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டுருக்கும் தமிழ் ஜா ஃபேக்டி சேனல்கிறது தனியாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் டெலிகிராமில் குரூப் ஓப்பன் பண்ணியாச்சு நீங்கள் அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடக்கூடிய லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஜாப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் அண்டு டைம் ஃபார் ரெசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அடுத்தது லாஸ்ட் டேட் ஃபார் மேக்கிங் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் ஃபார் ஜென்ரேஷன் ஆஃப் ஆஃப்லைன் செலானா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்தது லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் சலான் அதாவது டூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் டயர் ஒன் இதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கான டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஃபைவ் மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டயர் டூ எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுக்கில் தான் கொடுப்பாங்க ஸோ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணு மாதம் வந்து கேப் கொடுத்துருக்காங்க டயர் ஒன் அண்ட் டயர் டூ எக்ஸாமுக்கு ஸோ உங்களுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கான டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் வந்து எதை வந்து படிக்கிறோம் என்னென்ன சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் உடைய ஐடியா கிடைக்கும் ஸோ அதில் வேகன்சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேலே வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க தென் இதுக்கு பார்த்திங்கன்னா இது யார் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியா அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஸோ நேஷனாலிட்டி வந்து இந்தியா வந்துச்சுன்னா அப்படின்னாவே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்ஸ் ஸோ ஏஜ் லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிசி ஓபிசி ஸோ பிசி எம்பிசி கேண்டிடேட் எல்லாமே ஓபிசி கேண்டிடேட்டில் வந்துடுவீங்க எஸ்இ எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் ஸோ தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கு ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கிங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் டென் இயர் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதிலே வந்து ஓபிசியாக இருந்துச்சு அப்படின்னா தேர்ட்டின் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ் சிஎஸ்சி அந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ஸோ ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்களே வந்து டீட்டெயிலாக பார்த்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் மாஸ்ட் பாஸ் மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் அரிக்குவலன் ஃப்ரம் அரகனைசர் போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து டென்த்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உமன் கேண்டிடேட்ஸு அடுத்து எஸ்இ எஸ்டி கேண்டிடேட்ஸு பிடபிள்யூடி டபுள்யூடி கேண்டிடேட்ஸு எக்ஸ் சர்வீஸ் மேன் எஸ்எம் ஸோ எலிஜிபிள் ஃபார் ரிசர்வேஷன் ஆர் எக்ஸப்டாக்டட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் ஃப்ரீ ஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் வந்து ஃப்ரீ அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது ஆன்லைன் ஃபீஸ் ஃபீஸ் பேமெண்ட்டுடைய டேட்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கே போடுவாங்க அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் ஸோ இது மாதிரியான இடங்கள வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து எந்த இடம் வந்து உங்களுக்கு நியராக இருக்கோ அங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பேப்பர் ஒன் ஸோ இதுக்கான ஜென்ரல் இங்கிலீஷில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் கொஸ்டின்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அடுத்தது நியூ நியூமிக்கல் ஆப்டிடியூட் அடுத்த ஜென்ரல் அவேர்னஸ் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஈச் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க டைம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் ஸ்கிரிப்ஸ் ஆஸ் பேர் பேரா எயிட் பாயிண்ட் ஒன் அண்ட் எயிட் பாயிண்ட் டூ கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி மினிட்ஸ் டே உங்களுக்கு வந்து டைம் ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஓகே ஸோ உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் ஓகே உங்களுக்கான சிலபஸை பற்றி பார்க்கலாம் ஸோ அதேமாதிரி பேப்பர் டூ டிஸ்கிரிப்டிவ் டிஸ்கிரிப்ஷன் டைப்பு ஸோ பேப்பர் ஒன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் டைப் கிடையாது ஸோ அது வந்து உங்களுக்கே சூஸ் த பெஸ்ட் மாதிரி இருக்கும் பேப்பர் டூ பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் டைப் ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும் இதுக்கான டைம் டியூரேஷன் தேர்ட்டி மினிட்ஸ் ஸோ அது பார்த்திங்கன்னா ஷார்டேஸே லெட்டர் இன் இங்கிலீஷ் ஆர் இன் எனி லாங்குவேஜ் இன்க்ளூடட் இன் த எயித்து ஸ்கீம் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இதுக்கான என்னென்ன சிலபஸ் இருக்குது எதாவது படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் பேப்பர் ஒன் அதாவது டயர் ஒன் இதுக்கான எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நீங்கள் வந்து தமிழில் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு மாறும் ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜில் இதை பார்த்துங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் தென் நியூமிரிக்கல் ஆப்டிடியூட் ஜென்ரல் அவேர்னஸ் நெக்ஸ்ட் பேப்பர் டூ ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நியூமெரிக்கல் ஆப்டிடியூடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் என்னென்ன சிலபஸ் படிக்கிறீங்களோ சேமஸ் இதுலேயும் இருக்குது ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஸோ இது எல்லாமே வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கான சேம் சிலபஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நியூமெரிக்கல் ஆப்டிடியூட்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அந்த ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் இன்ட்ரெஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட்டு ஸ்டேபிள்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸு அது மெஷரேஷன் டைம் அண்ட் டிஸ்டன்ஸு ரேஷியோ அண்ட் டைமு டைம் அண்ட் ஒர்க் ஸோ எல்லாமே வந்து அப்படியே வந்து கிட்டத்தட்ட அப்படியே வந்துட்டுருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸோ இந்த சிலபஸ் எல்லாம் தான் கொடுத்துருக்காங்க தென் நீங்கள் அப்ளை பண்ணுறபோது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அட்மிஷன் சென்டருக்கு வந்து நீங்கள் அதனுடைய ஒரிஜினல்ஸ் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஆதார் கார்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய மெட்ரிகுலேஷன் அதாவது மார்க் ஷீட்ஸு அடுத்து வந்து டிசி இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ இது மாதிரி எல்லாம் வந்து கேட்பாங்க ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டென்த் அப்படினா டென்த் மார்க் ஷீட்ஸ் அண்ட் டிசி இதெல்லாம் இருந்துச்சுனாவே போதுமானது அடுத்தது பாருங்கள் அடுத்தது வந்து டைப் ஆஃப் மால் பிராண்ட்ஸ் கொடுத்துறாங்க ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லாத தென் அடுத்த முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் உள்ளே போய்க்குங்க ஸோ உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து பேசிக் டீடைல்ஸ் ஓகேங்களா ஸோ உள்ள போனதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் நியூ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்க அப்படின்னா எப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஜாப்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் அது மாதிரி தான் வந்து இதுலேயும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போகணும் ஸோ போனதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ஸோ இதுதான் வந்து பேசிக் டீடைல்ஸ் இதுதான் கேட்பாங்க ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் அடுத்தது வந்து வெரிஃபைடு ஆதார் நம்பர் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் வெரிஃபைட் நேம் ஸோ இது மாதிரி தான் வந்து கேட்பாங்க ஃபாதர் நேம் அடுத்து உங்கள் மதர் நேம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஸோ வெரிஃபைட் டேட் ஆஃப் பர்த் உடனே ரெண்டு டைம் கேட்பாங்க அடுத்தது உங்களுடைய டென்த் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து டுவெல்த் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டென்த்தில் வந்து உங்களுடைய ரோல் நம்பர் என்ன அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோ பாஸிங் என்ன அடுத்தது நீங்கள் ஜெண்டர் மேலாக ஃபீமெயில் அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இது மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அடிஷ்னல் அண்டு காண்டாக்ட் டீடைல்ஸ் கேட்பாங்க ஸோ இந்த அடிஷ்னல் அண்டு காண்டாக்ட் டீடைல்ஸ் அப்படின்னா நேஷனல் அடிட்டினு என்ன அடுத்து உங்களுடைய வெரிஃபைட் கேட்டகரி என்ன கேட்டகிரியில் வர்றீங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய தழும்புகள் எங்கே இருக்குது மச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணலாம் அதுக்கப்புறம் டிசபிலிட்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அதனுடைய நம்பர் வந்து கேட்பாங்க ஸோ அடுத்து உங்களுடைய அட்ரஸ் டிஸ்ட்ரிக் என்ன பின்கோடு என்ன ஸோ ஸ்டேட் என்ன டிஸ் இதை பற்றி கேட்பாங்க பின்கோடு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க ஸோ கொடுத்தக்கப்புறம் டிக்ளரேஷன் கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து ஐ அக்ரி கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் வந்து சிக்னேச்சர் இது வந்து கேட்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் எவ்வளோ கேட்டுறேன்னா ஜேபேக் ஃபார்மேட்டில் வந்து வச்சுருக்கணும் ஸோ இது வந்து டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி கேபி கேபிக்குள்ளே வந்து நீங்கள் வச்சுருக்கணும் சரிங்களா ஸோ இதை வந்து பார்த்துங்க அடுத்தது ஆனந்தர் இன்னொரு ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா டுவெண்ட்டி கேபிலேருந்து ஃபிஃப்டி கேபிக்குள்ளே வச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் காப்பி பொறுத்த வரைக்கும் வந்து டென் டு டுவெண்ட்டி கேபிக்குள்ளே கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஜேபேக் ஃபார்மெட்டில் வச்சுருக்கணும் ஸோ அப்படி வந்து உங்களுக்கு வந்து கேபி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சாஃப்ட் காப்பி அதாவது ஃபோட்டோ வந்து சாஃப்ட் காப்பியில் வச்சுருப்பீங்களே ஜேபேக் அதனுடைய எம்பி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோ சைஸ் ரெடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து அந்த ஃபோட்டோவை சைஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணியிருக்கணும் கம்பல்சரி அப்போ தான் வந்து எடுத்துக்கோ இல்லைனா வந்து எடுத்துக்காது ஓகேங்களா உங்களுடைய சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும் டென் டு டுவெண்ட்டி கேபிலையும் உங்களுடைய ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி கேபிக்குள்ளேயும் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் ஸோ சரிங்களா ஸோ இதை தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த அப்ளிகே இந்த ஃபார்மெட் அதாவது இதை முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துங்க ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஓகேங்களா டூ ஜீரோ டூ ஜீரோ ஓகேங்களா ஸோ இதுக்கு தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ இது தான் வந்து நீங்கள் இதில் தான் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ஸ் ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை ப்ரொவைட் பண்ணுறது வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி ஸோ மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் எக்ஸாமினேஷன் டூ டூ ஜீரோ டூ ஜீரோ ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸோ இதில் தான் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இது வந்து இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் மேக்கிங் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டுவெண்ட்டி ஒன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் ஸோ இந்த ஃபார்மெட்டில் இது மாதிரி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த இல்லைங்களா இது மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ